गुड मॉर्निंग स्टूडेंट्स, एक्सरसाइज 3.3 सेकंड सम पाक फाइंड द एलसीएम ऑफ ईच पेर ऑफ द फॉलोइंग पॉलिनोमियल। सो टू सबडिविजन्स आर गिवन हियर। என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் த ஈச் பேர் ஆஃப் ஃபாலோயிங் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12, ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6, ஹூஸ் ஜிசிடி இஸ் ஏ மைனஸ் 2. ஸோ ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க அண்ட் ஜிசிடி ஆல்சோ கிவன் ஹியர். ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியதை எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12ன்றது எஃப்ஆஃப்எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ண தெரியலப்பா, 1 × −12 − 12. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 12 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 4 வரணும். அப்போ 6 12s போடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 12 வரும். இப்போ 6 2 போச்சு, மைனஸ் 2 போச்சு அப்படின்னா ப்ளஸ் 4 கிடச்சிரும். ஓகேவா? அப்போ ஏ ப்ளஸ் 6 ஏ மைனஸ் 2ன்றது தான் எஃப்ஆஃப்எக்ஸோடைய ஃபேக்டர்ஸ். தென் ஜிஎஃப்எக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. ஸோ இதை இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், 1 × 6 6 6 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். இங்கே மைனஸ் 5 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 6 வரணும், சாரி மைனஸ் 5 வரணும். அப்போ என்ன வரும், மைனஸ் 3 × 3 2 6 வரும். மைனஸ் சிம்பிள் போடணும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் 6 மைனஸையும் மைனஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 5 வந்துடும். ஓகேவா? இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும், ஏ மைனஸ் 3 ஏ மைனஸ் 2. ஓகேவா? நமக்கு தெரியும், வி நோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜி, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பாலினாமியல் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த கண்டிஷன்லேருந்து என்ன செய்யலாம், எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜிசிடின்னு போட்டுக்கலாமா? ஏன் அப்படின்னா நம்ம இங்கே எல்சிஎம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால எல்சிஎம் மட்டும் வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? நோ, எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, ஏ ப்ளஸ் 6 ஏ மைனஸ் 2, ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் என்னது, ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2. ஸோ ஜிசிடி என்னது, ஏ மைனஸ் 2. ஸோ ஏ மைனஸ் 2 ஏ மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். நீங்கள் நல்லா கவனிங்க, இது ஃபுல்லாக அடிச்சிடக்கூடாது, ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே அடிஷனில் இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் 2 காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணலாம். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ மைனஸ் 2 ஏ மைனஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஏ மைனஸ் 2 இந்த இதுலேயும் இதுலேயும் கேன்சல் பண்ணாது, பேலன்ஸ் என்ன இருக்கும், ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2. ஸோ இப்போ என்ன வரும், ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 6. ஸோ இதெல்லாம் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஃபார் த கிவன் பாலினாமியலுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27 ஏ கியூப் எக்ஸ் இன்ட்டு சாரி இது ஒரு பாலினாமியல், எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர்ன்றது இன்னொரு பாலினாமியல், அண்ட் ஆல்சோ ஜிசிடி எக்ஸ் மைனஸ் 3a கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுன்றத எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27 ஏ கியூப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கவனிங்க, இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் எக்ஸை காமனாக எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா படி இருக்கிறதுனால நான் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துறேன். ஸோ ஒரு எக்ஸை வெளியே எடுத்துகிறேன், என்ன வரும், எக்ஸு கியூப் மைனஸ் 27 ஏ கியூப் அப்படின்னு வரும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 27 ஏ கியூப் எப்படி எழுதலாம், 3a த ஹோல் கியூப்னு எழுதலாமாப்பா, 3 cube 27 ஏ கியூப் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இது எந்த ஃபார்முலா படி இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா படி இருக்குது. அதுக்கு ஃபார்முலா என்னது, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ ஏ மைனஸ் பின்றதுல எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிக்கு பதிலாக 3a இன்ட்டு எக்ஸ்ன்றப்ப 3ax ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 3a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9a ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து ஜிஎஃப்எக்ஸ் என்னது, எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர், அது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நம்ம சிம்பிளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். நமக்கு தெரியும், வி நோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு நமக்கு தெரியும், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஆஃப் த கிவன் டூ பாலினாமியல். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜிசிடி. ஓகேவா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னப்பா, எக்ஸ் இன்ட்டு
எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஜிசிடி என்னது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ. ஸோ இங்கே கவனிங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏன்றது காமனாக இருக்கனால நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஏ ஸ்கொயர். புரிஞ்சுதா ஜிசிடி? திருப்பி திருப்பி சொல்ல, நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டேர்மில் ரெண்டும் காமனாக இருக்கலப்பா, இதை வந்து நீங்கள் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன்னால் ஃபுல்லாக ஃபுல்லாக அடிச்சு விட்ருவீங்க இந்த இதையும், நீங்கள் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க, அது பண்ணக்கூடாது. இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால ஏ மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். புரிஞ்சுதா? கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த இது பண்ணும்போது. தேங்க்யூ.